அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலறையில் சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம சமையலறைக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு உலக்களவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து சாதாரணமான டொப்பி அரிசி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லாவே ஊறட்டும். நான் வந்து இந்த அரிசி எடுத்துருக்கிறதுனால ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுக்கிறதா இருந்தால் 10 மினிட்ஸ் ஊற விட்டால் போதும். ஒரு உலக்கு தான் அரிசி எடுத்துருக்குறோம், அதனால நான் வந்து 3 நல்லா பழுத்த தக்காளி பழமும் 3 பழமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குக்கரில் தான் இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறோம். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இது கூட ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்த ஸ்பைசஸ் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் சேர்த்த நிலக்கடலை செவந்துடுச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணால் தான் தக்காளி சாதத்தோட கலர் நல்லாயிருக்கும். அதனால் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மிளகாத்தூளோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கை எடுக்காமல் அதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூடவே 1 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் 1 சின்ன பீஸ் அளவுக்கு ரம்ப இலையும் சேர்த்துக்கோங்க. ரம்ப இலை சேர்த்தா தக்காளி சாதத்தோட ஸ்மெல்லும் ஃப்ளேவரும் பிரியாணி மாதிரியே இருக்கும். எல்லாத்தையுமே 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறமா 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசியணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆனாலே போதும். நாம் சேர்த்த தக்காளி பழம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு.
இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நாம சேர்த்த பொடியோட ராஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு, எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வழக்கு அரிசி எடுத்ததுனால ரெண்டு வழக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி போதுமானதாக தான் இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். இப்போ தண்ணி கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தக்காளி சாதத்துக்கு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப தண்ணியாக இருந்தாலே போதும். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் இதை விடவும் சூப்பராகவே இருக்கும். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் மேல்டாக்கில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கலந்துட்டு விசில் போட்டுடலாம். நாம் சேர்த்த எல்லா பொருளையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் மூணு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், நம்மளோட தக்காளி சாதம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்டா சேர்த்த நெய்யோட ஸ்மெல் நல்லாவே வருது. இப்போ இதை அடித்தாத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாங்க நம்ம தக்காளி சாதத்தை சர்வ் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த மெத்தடில் தக்காளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம தக்காளி சாதத்தை டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம் வீடு நம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.